சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா பக்கோடா. இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சேமியா பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சேமியா 1 கப், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 கப், கொத்தமல்லி தழை சிறிதளவு, அப்ப சோடா 1 சிட்டிகை, சோம்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. சேமியா பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எண்ணெயை விட்டு காய வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து பக்கோடாக்கான மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட கடலை மாவு இருக்குது. கடலை மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு வெங்காயம், பொடியாக நறுக்கியிருக்க 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறோம். நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு இதில் கொஞ்சம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்ததாக இதில் சோடா உப்பு 1 பிஞ்ச், நமக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி, அடுத்ததா இதுல நம்ம கிட்ட இருக்க கொத்தமல்லி, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுக்கும் போது இந்த வெங்காயத்தில் இருக்க இந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் வரும். நம்ம இஞ்சி பூண்டு விழுதுலையும் நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவே வந்து நல்லா நமக்கு தண்ணி சேர்த்த மாதிரி நமக்கு நல்லா வந்துருச்சு. நமக்கு ஜாஸ்தி தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பக்கோடா மாதிரி நமக்கு கிள்ளி போடுறதுக்கு இது வராது. அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சுருக்க சேமியா, இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேமியாவை நம்ம வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப வேகாமல் ஜஸ்ட் வந்து நமக்கு வெந்தா போது, ரொம்ப வந்து குழையெல்லாம் விட்டுறாமல் இது மாதிரி நல்லா உதிரியாக இது மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. இது தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இது கூட சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறோம். அதே சமயம் நமக்கு குழஞ்சிடாமல் நம்ம வந்து பிசைஞ்சுக்கிறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் போல் நம்ம இப்போ தண்ணி, நல்லா இந்த மாதிரி சேமியாவோட நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா இது பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கலாம். சிம் பண்ணிவிட்டு சேர்க்கணும். இப்போ பக்கோடா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நமக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு டிஷ்யூக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த நம்ம போட்டிருந்த சேமியா எல்லாமே வந்து நல்லா நமக்கு வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து இது மாதிரி குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்னா இது. யூஸ்வலாக நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து சேமியாலாம் இருக்கும். நீங்கள் வந்து சேமியா இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வீட்டில் நூடுல்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு ரேக்கார்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே நம்ம வந்து இல்லை மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா எல்லாமே போட்டுருக்கிறதுனால தனியாக அதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே இதை சாப்பிடலாம்.
நீங்கள் சர்வ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த பக்கோடா பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகி இதுலேருந்து எண்ணெய் எல்லாமே நம்ம ஃபிஷ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேமியாவுடைய அந்த கிறிஸ்பு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த சேமியாவோட சேர்ந்து. நீங்கள் சூடாக சாப்பிடும் போது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த சைட் டிஷ்மே நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், இந்த இஞ்சி பூண்டு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம பண்ணிட்டு இருந்த சேமியா பக்கோடா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய டைமில் வந்து இப்போ ஈவினிங்கில் மழையெல்லாம் வரும்போது இது மாதிரி குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணுங்கள்.